ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ஸ்டண்டாக பத்தே நிமிஷத்தில் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோம் இது என்ன லட்டு இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லட்டு செய்ய நான் இன்னைக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அந்த தோலை எல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை ரெடிமேடாக விற்கிது அதை வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா பச்சை கடலையை வறுத்துட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வேர்க்கடலையை ஒரு கப்பால் அளந்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ஒன்னேஹால் கப்பளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இப்போது இதை பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க எண்ணெய் பிரிய ஆரமிச்சிரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா உதிருதிராக இருக்கணும் பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு நல்லா உதிரு உதிராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இது கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் ஒன்னே கால் கப்பு வேர்க்கடலை எடுத்தேன் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை திரும்பவும் ரெண்டு மூணு டைம் பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த வெள்ளமும் வேர்க்கடலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பல்ஸ் விட்டால் போதும் அளவுக்கு நல்லா குரகுரப்பாக உதிர உதிராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கையால் திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அங்கங்கே வெள்ளம் தனியாக இருந்துச்சுன்னா நல்லா சேர்ந்து வந்துடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லட்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம எடுத்த கால் கப்பு வேர்க்கடலைக்கு முக்கால் கப் வெள்ளம் நல்லா இனிப்பாகவே இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ இனிப்பு வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் கப் அளவுக்கு வெள்ளம் செய்யத்தாலே போதுமானது இந்த லட்டு செய்ய நீங்கள் எண்ணெய் நீ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் வேர்க்கடலையிலேயே நமக்கு எண்ணெய் இருக்கிறதுனால இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டும் போது அந்த எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு லட்டு ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா இதில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஏலக்காய் கூட சேர்க்கலை வெறும் வெள்ளம் வேர்க்கடலை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த லட்டு செஞ்சுருக்கேன் ரொம்பவே சிம்பிளான முறையில் பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரமும் எடுக்காது அதே சமயம் ரொம்பவே ஹெல்தியானதும் கூட இப்போது இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் நமக்கு வேர்க்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ